பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் தாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நம்மை சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் யார் எப்படிப்பட்ட மனிதன் நமக்கு நல்லது நினைப்பவர் யார் என்று அறிவது கடினம் அறியாத நேரத்தில் உனக்கான நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதைவிட பாக்கியமுடைய மனிதராய் நீ இருப்பாய் அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கும் அவர்களை சேர்ந்தவருக்கும் நிறைவான வாழ்க்கை அமைய தினமும் பிரார்த்தனை செய் உன்னை நேர்கோட்டில் நிற்க வைப்பது ஒருவருக்கு நீ செய்யும் நினைக்கும் நல்வினைதான் உன் வாழ்க்கை என்றும் தடம் மாறாது காரணம் அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கிறாய் அந்த பயணத்தை உனக்கு தர ஓட்டுநராக உன் சாயப்பா இருக்கிறேன் நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை தூக்கி தூர ஏறி வாழ்க்கை என்னும் அறைக்குள் நீ நுழைய படிகட்டுகள் சவாலான பகுதியாய்தான் இருக்கும் நீ ஏறுகிறாய் சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய் அதனால் எதற்கும் கலங்காதே உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாயப்பா துவாரகா மாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீமையாகவும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டு மற்றும் அதன் வெளிப்பாடும் தான் உன் இயல்பான குணாதிசயங்களில் இருந்து வருவதும் உன்னுடைய எண்ணங்கள் ஆனால் குணத்தின் முழு சாயல்தான் எண்ணம் என்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபம் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது உலகியல் ஆசைகள் படர்ந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடரும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்து அழகாக்கு என்று கூறுவது உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்களாக அதை உருவாக்க வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன் உன் மேல் படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கி ஏறி அறத்தை நம்புபவர்களிடம்தான் நெரிசை என கூறலாம் உன் உள்ளுணர்வு உன்னை எண்ணங்களுக்கு கூட்டி செல்லும் அதை நெரிசை நெறி என்பது நல்லதை மட்டும் கேட்பதும் பேசுவதும் பார்ப்பதும் அல்ல எதிர்மறையான நேரத்திலும் நல்லதை பார்ப்பதும் கேட்பதும் பேசுவதும் தான் உண்மையான நெறியின் அடையாளம் குழந்தையே வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சர்க்கிள்கள் தோன்றுகிறது அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே
அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் சாயப்பா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய். எதற்கும் அஞ்சாதே, எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை வாழ்வாய். உன் மனதில் ஏற்படுகிறது நடுக்கம் பயம். ஏன் என்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம்? நம் புத்தி என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சூழ்நிலைக்கு ஏற்ப தன் இயல்பை மாற்றிக்கொள்ளும். என்ன இயல்பில் இருக்கும் என்பதை முன்னரே அறிய முடியாது. நீ அதை யோசித்து நிகழ்வுகள் முடிந்த பிறகுதான் அந்த நிகழ்வுகளில் நீ என்ன யோசித்தாய் என்பது தெரிய வரும். இதை உனக்கு நான் சொல்ல காரணம், உன் யோசனை என்பது உன் மனதிலிருந்து வர வேண்டும். உன் மனதை எந்த விதமான சூழ்நிலைக்கும் பாதிக்காதவாறு வைத்துக்கொள். அப்படி இருந்தால்தான் உன் மனதில் உனக்கான வழி என்ன என்பதையும் அதற்கு என்ன தேவை என்பதும் உனக்கு தெரிய வரும். உன் மனதில் இருக்கும் வலி, கோபம் என்ற உன் உண்மையான நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி ஏறி அது இருந்த இடம் தெரியாமல் அதை துடைத்து விடு. பின்னர் பார் உன் மனதில் இருக்கும் நிம்மதியும் அமைதியும். இவ்வுலகில் மனிதர்கள் அனைவரும் சமமே. எல்லோருக்கும் நல்லதை சொல், செய். ஆனால் அந்த மனிதர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து உதவி செய். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். உன் கடினமான எல்லா சூழ்நிலையை உனக்கு கடினமான எல்லா சூழ்நிலையையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் கைப்பிடித்து நான் என்றும் நடப்பேன். உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே. அனைத்துமாய் உன் சாயப்பா இருக்கிறேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.